கோவை மேட்டுப்பாளையத்தில் இந்து முன்னணியினர் நடத்திய விநாயகர் சதுர்த்தி பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசினார். தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. கஞ்சாவை பயன்படுத்தாதீர்கள் என்று விழிப்புணர்வு நடத்த வேண்டிய அளவுக்கு தமிழகத்தின் நிலைமை இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது. அதிலிருந்து நாம் முதலில் வெளிவர வேண்டும். நீங்கள் குஜராத் வந்து சொல்கிறீங்க, அது குஜராத் எங்கேருந்து வருதுன்னு பாகிஸ்தான்லேருந்து வருகிறது. அதை வந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து வெளியுலகத்தில் காட்டி கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்து மூடி மறைக்கவில்லை. என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அது வெளி உலகத்திற்கு காட்டப்படுகிறது. அதுதான், அதனால் இந்த வீணான ஒரு அரசியலை விட்டுவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக கஞ்சாவை தமிழகத்தில் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இளைஞர்கள் அதில் அந்த தவறான பாதைக்கு செல்லாமல் இருக்க தமிழக அரசாங்கம் ஒரு சிறப்பு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீர்கட்டு போயிருக்கிறது. காவலருக்கு பாதுகாப்பு இல்லை, ஜெயிலருக்கு பாதுகாப்பு இல்லை. ஜெயிலர் மேலே ஒரு நாட்டுக்குண்டு இது வெடிகுண்டு வீசப்படுகிறது. அவர்கள்லாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறார்கள். அரசாங்கம் நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை சீர் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.